ஹியர் கம்ஸ் லாட் நம்பர் 5 எம்எம் ஜெயகிருஷ் ஃப்ரம் 7A3. லாட் நம்பர் 5 ஜெயகிருஷ் ஃப்ரம் 7A3. அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட புத்தகத்தின் பேர் நம்பிக்கை நாயகர் அப்துல் கலாம். ஆசிரியர் ஜே கமலநாதன். 1980 கோவை வானொலி நிலைய நிகழ்ச்சி தயாரிப்பு பணியில் இருந்தார். பிறகு சாட்சாத் அகில இந்திய வானொலி இயக்குநராக பொறுப்பேற்றார். இவர் 100க்கும் மேற்பட்ட சிறுகதைகளையும் நூல்களையும் எழுதியுள்ளார். மேலும் புத்தகத்தை பற்றி பார்ப்போமா? ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா 1931 அக்டோபர் 15 ராமேஸ்வரத்தில் பிறந்த இவர் எளிமையான குடும்பம். அப்பா ஜெய்னுலாபுதீன். தர்ம சிந்தனையும் இறை பக்தியும் சர்வ சமய சிந்தனையும் நிறைந்தவர். தாயார் ஆஷி அம்மா விருந்தோம்பல் பண்பு உடையவர். ராமேஸ்வரம் கோயிலின் தலைமை குருக்கள் பசி லக்ஷ்மண சாஸ்திரி அவர்கள் அப்பாவின் நெருங்கிய நண்பராவார். மேலும் மசூதியில் ஆன்மீக பிரார்த்தனையும் தொழுகையும் நடைபெறும். இது கலாமையாவின் மனதில் ஆழமாக பதிந்தது. இதுவே அனைத்து மதமும் சமம் என்ற கருத்து சிறு வயதிலே தோன்றியது. இவரின் 15வது வயதில் ஸ்வாட்ச் உயர்நிலை பள்ளியில் படித்த போது ஆசிரியர் இவரை கடற்கரைக்கு இழுத்துச் சென்றார். அங்கு வட்டமடிக்கும் பறவை கூட்டங்களை பார்த்து தானும் ஓர் விமானியாகி இது போல பறக்க வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகியது. பள்ளி படிப்பு முடிந்தவுடன் திருச்சியில் உள்ள செயின்ட் ஜோசப் கல்லூரியில் இன்டர்மீடியட் பிஎஸ்சி பிசிக்ஸ் படித்த பிறகு விமானியாசை விருட்சமாய் வளர சென்னையில் உள்ள மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் விமான பொறியியல் பட்டப்படிப்பிற்கு தேர்வாகி 4 படிப்பில் முதல் மாணவராக தேறினார். அதன் பிறகு 2 வாய்ப்புகள் கிடைத்தன. 1 டேராடூன் ஒரு நேர்முக தேர்வு, அதில் விமானப்படை விமானியாகும் வாய்ப்பு. 2 டெல்லி பாதுகாப்பு அமைச்சகத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சித்துறையில் பணிபுரியும் வாய்ப்பு. விமான காதலுடன் டேராடூன் விமானப்படை விமானியாகும் வாய்ப்பை தேர்ந்தெடுத்தார். ஆனால் அதில் தோல்வியடைந்தார். தன் மனதை அமைதிப்படுத்த கங்கைக்கு சென்று அங்கு சுவாமி சிவானந்தரை சந்தித்து தன் கலக்கங்களை தெரிவித்த போது, உனக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கிறதோ அது இப்போது வெளிப்படாமல் இருக்கலாம், ஆனால் அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது. அதனால் உன் தோல்வியை மறந்துவிடு. உன் வாழ்வின் நோக்கத்திற்கான தேடலில் இறங்கு. கடவுளின் விருப்பத்திற்கு உன்னை ஒப்படைத்து விடு என்ற இவரின் வார்த்தைகள் கலாமையாவிற்கு புத்துணர்ச்சியும் ஊக்கத்தையும் அளித்தது. மேலும் விடாமுயற்சி செய்து டெல்லி டிஎஃப்பி பாதுகாப்பு அமைச்சகத்தில் தேர்வாகி ஒரு விமானத்தை வடிவமைக்கும் வாய்ப்பை பெற்றார். அது ஹோவர் ரக விமான மாதிரியை உள்நாட்டு தொழில்நுட்பத்திலே உருவாக்கினார். பின்னர் ராக்கெட் இன்ஜினியராக இந்தியன் கமிட்டி ஃபார் ஸ்பேஸ் ரிசர்ச் என்ற துறையில் அரசே அவரை நியமித்தது. இராணுவத்துறையில் தரையிலிருந்து குறிப்பிட்ட இலக்கை தாக்கி அழிக்கும் பிருத்திவி திரிசூல் மற்றும் ஆகாஷ் ஏவுகணையும் எதிரிகளின் பீரங்கிகளை தாக்கும் நாக் ஏவுகணையும் தயாரித்து இந்திய இராணுவ பலத்தை முன்னிறந்ததை விட 100 மடங்கு வலுவாக்கினார். கலாம் ஐயாவின் பெரும் முயற்சியால் இந்தியா சூப்பர் பவர் நாடுகள் என்ற வரிசையில் இடம்பெற்றது. மேலும் SLV-3 விட அக்னி ஏவுகணையை 10 மடங்கு வலிமையுடையதாக மாற்றினார். இன்றைய இளைஞர்களுக்கு சரியான வழிகாட்டியாக திகழ்ந்த கலாம் ஐயா மேகாலய தலைநகர் ஷில்லாங்கில் இந்திய ஐஐஎம் மேலாண்மை கல்வி நிறுவனத்தில் 2015 ஜூலை 27 மாலை உரையாற்றி கொண்டிருக்கும் போதே மாரடைப்பால் காலமானார். 21 குண்டுகள் முழங்க அவரது சொந்த ஊரான ராமேஸ்வரத்தில் பேகர்ம எனும் இடத்தில் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவின் நினைவை போற்றும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினத்தன்று ஏபிஜே அப்துல் கலாம் விருது வழங்கப்பட்டு வருகிறது. இப்புத்தகத்தை படித்த பிறகு நானும் கலாம் ஐயாவை போல் பல சாதனைகளை படைக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள்ளும் தூண்டியது. நாளை நம் கனவுகள் நினைவுகள் ஆகும். நலிந்த கவலைகள் நம்மை விட்டு போகும். நன்றி, வணக்கம். டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்களை பற்றி
செய்தியையும் அவர் செய்த சாதனையை பற்றிய தெளிவாக எடுத்துக்கூறிய ஜெய் கிறிஸ் என்ற மாணவனுக்கு பாராட்டுக்கள்.